இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். சக்கேயுவுக்கு ஏற்றகாலம் வந்தது மரத்தின் மேலே எறிய போதுதான் அவருக்கு ஏற்றகாலம் வந்தது. நல்ல கணவனுக்கு ஏற்றகாலம் வந்தது சிலுவையில் தொங்கி கிடந்த நேரத்தில் தான் அவனுக்கு ஏற்றகாலம் வந்தது. 38 ஆண்டுகள் தளர்ந்து கிடந்த மகனுக்கு, பத் செய்த குளக்கரணி கரையில தளர்ந்து கிடந்த மகனுக்கு நல்ல நேரம் வந்தது 38th ஆண்டில் தான். எனக்கும் உங்களுக்கும் கடவுள் இறங்கி வருகின்ற ஆண்டு எப்போ என்று யாருக்கு தெரியும்? சபையுரையாளர் புத்தகத்திலே 3rd அதிகாரம் 1 சொல்கிற வசனம் ஒண்ணு உண்டு. சபையுரையாளர் சொல்லுகிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் கடவுள் படைத்த அனைத்துக்கும் கடவுளுக்கு ஒரு திட்டம் உண்டு. கடவுள் சொல்கிறார், பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம். இப்படி சொல்லி 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 கடைசி வரும்பொழுது சபையுரையாளர் சொல்லுகிறார், 3rd அதிகாரம் 16th வசனத்தில் சபையுரையாளர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஒவ்வொன்றும் அதனதின் சரியான நேரத்தில் செம்மையாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவர் ஒவ்வொன்றும் அதனதன் சரியான நேரங்களில் செம்மையாக செய்து முடிப்பார். ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் உண்டு, ஒரு பிளான் உண்டு. பழைய ஏற்பாட்டில் அப்ராஹாம் சாரா 65 சாராவுக்கு இருக்கும்பொழுதுதான் உனக்கு ஒரு குழந்தையை நான் தருகிறேன் ஆண்டவர் சொன்னான். ஆனால் 65 கிடைக்கவில்லை, 75 கிடைக்கவில்லை, 85 கிடைக்கவில்லை, 90 தான் குழந்தைய கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் ஓவரா இல்லை? நமக்கே தோணும், ஒரு 40 or 45 கொடுத்திருந்தாக்க அந்த அம்மாவுக்கு குழந்தை பாலூட்டி சீராட்டி வளர்த்தி ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வயசான கிழவிக்கு 90th ஆண்டவர் குழந்தைய கொடுத்தார். ஒருவேளை 45 or 50 குழந்தைய கொடுத்திருந்தால் பிற்காலத்தில் அறிவியல் வளரும்பொழுது மக்கள் என்ன சொல்லுவாங்க? வழக்கமா 45 or 50 ஏன் 52 கூட குழந்தை பிறந்த வரலாறுகள் திருச்சபையிலும் உலகத்திலும் உண்டு. அது ஒரு புதுமையொன்னும் கிடையாது. சாதாரண குழந்தை பிறந்துதான், கொஞ்சம் லேட்டாயிருச்சு அவ்வளவுதான் அப்படின்வாங்க. ஆனா 90 பிறக்கும் பொழுது அறிவியல் அங்க மௌனம் காக்க வேண்டும். உலகத்தில் யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது, இது கடவுளுடைய செயல் என்று சொல்லி மக்களுக்கு நம்பிக்கை வளரும் என்று கடவுளுக்கு தெரிஞ்சதுனால்தான் 90 வரைக்கும் அமைதியா இருந்தது. 2023 இன்னைக்கும் சாராவை பத்தி சொல்வது காரணம் என்னவென்று கேட்டால், 90th குழந்தை பிறந்ததினால் தான். 40 or 45 ஆயிருந்தாக்கா நம்ம அந்த அம்மாவை பற்றி பேசியிருக்கவே மாட்டோம். பைபிளில் சீராக்கு 39th அதிகாரம் 16th வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே மிக நல்லவை. ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே மிக நல்லவை, அவருடைய கட்டளைகள் எல்லாம் குறித்த நேரத்தில் நிறைவேறும். இது என்ன, அது எதற்கு என யாரும் கூறக்கூடாது. எல்லாவற்றுக்கும் குறித்த நேரத்தில் விளக்கம் தரப்படும். இது என்ன, அது எதற்கு நிலை யாரும் கேட்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் குறித்த நேரத்தில் கடவுள் அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. சோ பைபிள் சொல்லித்தர விரும்புறது இதுதான், கடவுளுக்கு ஒன்று நேரம் உண்டு, நாம் ஆண்டவருக்கு நிபந்தனைகள் வைக்க வேண்டாம், தாழ்மையோடு இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கு நன்றி. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சிச்சு, எனது ஏற்ற காலம் என்பது என்பதோட விளக்கம் முடிஞ்சிச்சு. 2nd விஷயம் என்ன தெரியுமா, கடவுள் யார், அவருடைய கரத்தின் வல்லமை என்ன, இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். அன்பானுடைய ஒராளை நம்ம அடைக்கலம் தேட போகும்பொழுது அந்த ஆள் யாருன்னு தெரிய வேண்டும், அந்த ஆளுடைய வல்லமை என்னவென்று தெரிய வேண்டும், அந்த ஆளுடைய குணாதிசயங்கள் என்னவென்று தெரிய வேண்டும். இது மூணும் தெரிஞ்சால்தான் ஒராளை நாம் டிபெண்ட் பண்ண முடியும், அடைக்கலம் தேட முடியும். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு 50,000 தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யோசிப்போம் யாருக்கிட்ட கேட்டு 50,000 கிடைக்கும். உடனே நமக்கு தெரிந்தவர் யாரு, தாத்தா. நம்முடைய தாத்தாவை நமக்கு தெரியும், அவருடைய வல்லமை என்ன, அவர் நல்ல கோடீஸ்வரன். அவருடைய குணாதிசயம் என்ன, கஞ்சாம்பட்டி நம்பர் 1. கேட்ட பணம் தரமாட்டாரு தெரியும், நம்ம அவரை அடைக்கலம் தேடுவோமா, தேட மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், மறுபடியும் யோசிப்போம் வேற யாரு அணுகலாம். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, கூட படிச்ச ஒரு சகோதரன், அவன் நல்ல பணக்காரன், எனக்கு அவரை நல்லா தெரியும், நல்ல மனசு, கேட்ட பணம் தருவா. 3 அவனுக்கு உண்டு, அதனால நேரம் அவன்கிட்ட போறாங்க, மச்சா ஒரு 50,000 தேவைப்படுது, ஏதாவது பண்ண முடியுமா, அவசரம் கொஞ்சம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுத்து டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள 50,000 கொண்டு வந்து கொடுக்குறான். ஆள் யாருன்னு தெரிய வேண்டும், அவருடைய தகுதி வல்லமை என்னவென்று தெரிய வேண்டும், அவருடைய குணாதிசயங்கள் தெரிய வேண்டும். இதற்கு பிறகுதான் நம்ம டிபெண்ட் பண்ண முடியும், அடக்கணும் தேட முடியும். கடவுள் யார் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பைபிள் சொல்லுது, திருப்பாடல் 103:8 வசனம் சொல்கிறது, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உடையவர்.
நீடிய பொறுமையும் பேரன்பும் உடையவர். கடவுளுடைய கடவுள் யார் என்று பைபிள் சொல்லி தருவது, அவர் இரக்கமும் பேரன்பும் கொண்ட கடவுள் தான் நம் கடவுள். இனி கடவுளுடைய வல்லமை என்ன? சின்ன வயசுல இருந்து சின்ன குறிப்பிடம் படிக்கும் பொழுது மறைக்கல்வி வகுப்பில் சொல்லிக் கொடுத்தாங்க, கடவுள் எல்லாம் வல்லவர், கடவுள் எங்கும் இருக்கின்றவர், கடவுள் எல்லாம் அறிந்து கொண்டவர். ஓமினி பொட்டன்ட், ஓமினிஷியன்ட், ஓமினி பிரசன்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கடவுளுக்கு கடவுள் எல்லாம் வல்லவர், எல்லாம் செய்யக்கூடியவர். ஒரு வார்த்தையினால் உலகமும் உலகத்திலுள்ள எல்லாம் படைத்தவர் கடவுள். அப்ப கடவுளுடைய வல்லமை என்னவென்று தெரிந்து கொண்டோம். இனி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த கடவுளுடைய சுபாவம் எப்படி, குணாதிசயங்கள் எப்படி, அதை பற்றி பைபிள் சொல்லுது. திருப்பாடல் 23 சொல்கிறது, ஆண்டவரே என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் அவர் வழி நடத்துவார், நீர்நிலைக்கு அழைத்து செல்வார். இந்த ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நமக்கு எந்த தீங்கும் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கு நன்றி. இது ஆண்டவருடைய குணாதிசயம். அப்ப தைரியமா அவரை டிபெண்ட் பண்ணலாம். இப்ப நான் கேட்கிறேன், நம்ம எத்தனை பேருக்கு கடவுள் இரக்கமும் அன்பும் உள்ளவர் என்று ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் உண்டு? மனசுல நமக்கு தெரியும், மூளையில் நமக்கு தெரியும் கடவுள் இரக்கமும் அன்பும் கொண்டவர். ஆனால் பாவசங்கீதம் முடிஞ்ச பிறகு கூட கடவுள் உண்மையிலே என் பாவத்தை மன்னிச்சிருப்பாரா அப்படி பயப்படுறா, சந்தேகப்படுறா எத்தனை பேருண்டு? 18 வயசுல செஞ்ச பாவம் 89 வயசு வரைக்கும் ஒரு 50-60 ஃபாதர்ஸ் கிட்ட ரிப்பீட்டா பாவசங்கீதம் பண்றவங்க சொல்லாம சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் எவ்வளவு பாவசங்கீதம் சொன்னாலும் கடவுள் மன்னிச்சிருக்க மாட்டார் என்ற ஒரு உறுத்தல் தான். பலரும் சொல்லிட்டு இருக்கிறது, எங்களுக்கு குடும்பத்தில் வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் தலைமுறைகளின் சாபம் தான், எங்க மூதாதைகள் செய்த பாவம் எங்களை பாதிக்குது, காரணம் 3-4 தலைமுறையை தண்டிக்கிற கடவுள் தானே நம்ம கடவுள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடவுளை வந்து இரக்கமுள்ளவராகவோ பாசமுள்ளவர்களாகவோ யாரும் ஏற்றுக்கொண்டதுண்டு? எல்லாரும் நினைக்கிறது அவர் வந்து ஒரு போலீஸுகார மாதிரி, ஒரு ஸ்கூல் அச்சம் மாதிரி முரட்டுத்தனமான ஆளாக நினைக்கிறவங்க தான் அதிகம் பேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே ஸ்தோத்திரம். அன்பு கடவுள் வல்லவர் என்று எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? கடவுளை எல்லாம் செய்யக்கூடும் எத்தனை பேர் நம்புறது உண்டு? வீட்டில் 2 மரணம் அடிக்கடி வரட்டும், உடனே ஓடுவாங்க குறி பார்க்குறவனுக்கிட்டு, ஏன் அடிக்கடி மரணம் வருது கேட்பாங்க. கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி வரட்டும், உடனே செய்வன் எடுக்கிறதுக்கும் பில்லுசீனம் வைக்கிறதுக்கும் ஓடுவாங்க. எப்படி கடவுளை அடைக்கணும் என்று சொல்ல முடியும்? வயிற்றில் கொஞ்சம் மருந்து யாராவது வச்சா போதும், உடனே எலும்புச்சம்பளம் நக்கி வாந்தி எடுக்க போறாங்க. மருந்து இருக்குதான், இந்த வயிற்றில் இவ்வளோண்டு மருந்தை விட எவ்வளவு பவர்ஃபுல் தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில நம் உட்கொள்கின்ற நற்கரணை என்று நம்புகின்றவர்கள் எத்தனை பேர்? அப்ப கடவுளே கடவுள் யார் என்றும் அவருடைய வல்லமை என்னவென்றும் உணர்ந்தால் மட்டும்தான் கடவுளை நாம் அடைக்கலம் தேட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே ஸ்தோத்திரம். அப்ப கடவுள் யார் என்று அறிந்து கொண்டோம். கடவுள் இரக்கமுள்ளவர், அவர் பேரன்பு கொண்டவர், அவர் வல்லமை மிக்கவர், அவர் நம்மை இருளின் சூழ்நிலையில் கூட சாவின் பள்ளத்தாக்கில் கூட வழி நடத்துகின்றவர் நம் கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடவுளுடைய வலது கரத்தினுடைய வல்லமை என்ன? கடவுளின் கரத்தின் வல்லமை என்ன? பைபிள் சொல்லுது, ஏசியா புத்தகத்திலே 14:27 வசனம் சொல்கிறது, ஆண்டவர் தம் கையை ஓங்கி இருக்க மடக்க கூடியவன் எவன்? ஆண்டவர் தன்னுடைய கையை ஓங்குகிற நேரத்தில் இது மடக்கிறதுக்கு யாரால் முடியும்? அவ்வளவு பவர்ஃபுல் ஆண்டவருடைய கரம் என்பது. இஸ்ரேல் மக்களை பத்தி சொல்றாங்க, இஸ்ரேல் மக்களை எகிப்தின் நாட்டிலிருந்து மீட்டு கொண்டு வந்தது ஆண்டவருடைய வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமத்திலிருந்து தனத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார். கடவுளுடைய கரத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு பார்த்தவங்களே. அதனால எசியா 59 முதல் வசனம் சொல்கிறது, மீட்க இயலாத அளவுக்கு ஆண்டவருடைய கரம் குறுகி விடவில்லை. ஆண்டவருடைய கரம் நம்மை மீட்க முடியாத அளவுக்கு குறுகி விடவில்லை. அதில் இந்த கரத்தை நாம் சிக்கனை பற்றி பிடித்து வாழ வேண்டும். திருவிழா கூட்டத்துக்கு போகிற ஒரு பையன் அப்பாவோட கைப்பிடிச்சு தைரியமாக நடந்து போவது போல இந்த கடவுளுடைய கைப்பிடிச்சு நாம் நடந்து செல்ல வேண்டும். அதனால்தான் இன்று ஆண்டவருடைய கரத்தினுடைய வல்லமை என்னவென்று தெரிய வேண்டும், ஆண்டவர் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம 2-3 ஸ்டெப்புகள் கடந்து வந்தோம். முதல்ல ஏற்றகாலம் என்னவென்று அறிந்தோம். 2, கடவுளுடைய வல்லமை என்னவென்று அறிந்து கொண்டோம். 3, கடவுளுடைய கரத்தினுடைய வல்லமை என்னவென்று நாம் அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நாம் சிந்திக்க போகிறது, எவ்வாறு கடவுளுடைய கரத்தின் கீழில் தாழ்மையோடு நிற்பது எப்படி? இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி.
ஆண்டவருடைய கரத்தின் கீழ் நாம் எவ்வாறு தாழ்மையோடு நிற்க வேண்டும்? அன்பே, மூன்று தலங்கள் உண்டு தாழ்மையோடு நிற்பதற்கு. மூன்று தலங்கள் உண்டு. முதலாவது தலம் வந்து பயபக்தியோடு ஆண்டவர் அணுகி செல்வது தான் தாழ்மையோடு நிற்கிறதுடைய முதல் அடையாளம். இதுக்கு எடுத்துக்காட்டி எங்க இருக்கு? லூக்கா நற்செய்தி 18 அதிகாரத்தில் பரிசேயனும் வரி தண்டுபவனும் ஜெபிக்க சென்றான். ரெண்டு பேரும் ஜெபிக்க சென்றார்கள். அதில் பரிசேயன் ஜெபித்தது அகந்தியோடு கர்ப்பத்தோடு பலிபீடத்தின் அருகில் நின்று கொண்டு தற்பெருமையோடு ஜெபித்தான். அவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று பைபிள் சொல்லுது. அதே நேரத்தில் வரி தண்டுபவன் பைபிள் சொல்லுது, அவன் தொலையில் நின்று கொண்டு, எனக்கு கிட்ட வரக்கூட அவனுக்கு பயம், கடவுள் பயம், தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட கண்கள் உயர்த்தாமல் மார்பில் அடித்துக் கொண்டு ஆண்டவரே நான் பாவி, என் மீது இறங்கும் என்று சொல்லி தாழ்ச்சியோடு ஜெபித்தான். பைபிள் சொல்லுது அவன் அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக திரும்பி சென்றான். பழைய ஏற்பாட்டில் அபிராகம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது சொல்லுவாங்க, ஆண்டவரே தூசியும் சாம்பலும் ஆகி இருக்கிற இந்த அடியன் தலைவரிடத்தில் பேச போகிறேன். தூசியும் சாம்பலும் ஆகி இருக்கிற இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாவி ஆண்டவரே, என் மீது இறங்கும், நான் தூசியும் சாம்பலும் ஆகி இருக்கிறேன், கரம் கூப்பி நிற்பது, தாழ்ச்சியோடு நிற்பது, இதெல்லாம் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கை கூப்பி நிக்க சொல்றது, முட்டி போட சொல்றது, கண்ணு மூடி நிக்க சொல்றது, கடவுள் முன்னாடி சரண்டர் ஆகுற அடையாளமாக கைகள் தூக்கி நிக்க சொல்றது எல்லாம் இதுன்ற அடையாளம் தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு கோயில் இல்லாம நிக்கிற நிப்பு பாத்திருக்கீங்களா? ஏலம் போட்டு குதிரைய கொண்டு போறதுக்கு வந்த மாதிரி நிப்பாங்க, கையில ரெண்டு பின்னாடி கட்டி நெஞ்சு விரிச்சு கத்தா ஷோவா நிக்கிற எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம். ஒரு கரம் கூப்பிடக்கூட முடியாதவர்கள் நிறைய பேர் உண்டு. நிறைய பேர் அகந்தியோடு ஆண்டவர் தேடி வருகிறார்கள். ஒரு நாள் ஒரு பங்கில தியானத்துக்கு போகும்பொழுது ஒரு அண்ணனை சந்திச்சேன். அந்த அண்ணன் மர்க்கரனை ஆராதன நேரத்தில் ஆசீர்வாத நேரத்தில் கூட தலைக்குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்குறது இல்ல. பெரிய ஆளு மாதிரி சுழி போன தென்னை மரம் மாதிரி நின்று இருக்கிறாரு. பங்கிலுள்ள இளைஞன் கிட்ட கேட்டேன், ஏன் இந்த அண்ணன் வந்து நற்கரன் ஆராதன நேரத்தில எல்லாம் வணக்கம் செலுத்த மாட்டாரா அப்படி கேட்டேன். பசங்க சொல்லுங்க, இல்ல ஃபாதர், அவரு கடவுளை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது, கடவுள் தான் அவரே வணங்கணும். பணக்காரன் இல்லையா, படிப்பாள் இல்லையா, கடவுள் தான் அவங்கள வணங்கணும். கொஞ்ச நாளுக்குள்ளே அந்த மனுஷனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு. டெங்கு காய்ச்சல் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா ஜாயிண்டும் பெயின் தான், நேரம் நிக்க கூட முடியாது. மனுஷன் 2 மாசம் கழிச்சு பங்கு கோயிலுக்கு காய்ச்சல் முடிஞ்சு வர்றாரு. பசங்க எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, ஃபாதர் சுழி போன தென்னை மரம் மாதிரி இருந்த அண்ணன் இப்போ கழுத்து நடக்கிற மாதிரி 4 கால் தான் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தியிலே 18வது 13வது 18வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, தம்மே தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவார், தம்மே தாமே தாழ்த்து உயர்த்தவோர் தாழ்த்தப்பெறுவார். ஆண்டவர் முன்னாடி தாழ்ச்சியோடு நிற்கின்ற மக்களே ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்மை தாழ்த்துவதனுடைய அடையாளம் என்னவென்று கேட்டால் பயபக்தியோடு ஆண்டவர் முன்னாடி அணுகுவது தான்.